குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெயா டிவி வழங்கும் கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கார்லிக் பட்டர் ப்ரோக்கோலி. இந்த கார்லிக் பட்டர் ப்ரோக்கோலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கார்லிக் பட்டர் ப்ரோக்கோலி செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரோக்கோலி 1 கப், பட்டர் 1 டீஸ்பூன், பூண்டு 4 பல், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், எலுமிச்சம் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். கார்லிக் பட்டர் ப்ரோக்கோலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கோலி அவ்வளோவா பிடிக்காது. ஸோ சாலடில் இப்போ கொஞ்சம் காலமாக வந்து எல்லோரும் அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்பவே நல்லது, எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நமக்குமே வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி சாப்பிடலாம், அதுக்கு தான் வந்து இந்த டிஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கொஞ்சோண்டு பட்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த பட்டரில் வந்து சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் நல்லா இருக்காது, நல்லதும் இல்லை கூட. இது வந்து ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணிலையும் போட்டு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து டாஸ் பண்ணும்போது அதோட கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே பேன்லயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் பட்டர். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ண மாதிரி பூண்டு. இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஃப்ளேக்ஸ் மாதிரி. இது சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த டாஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சமாக சோயா சாஸ். தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக இதில் லெமன் ஜூஸ். அடுத்தது வெள்ளை எள்ளு. ஸோ அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
garlic butter broccoli எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சுஜா